புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அந்த தெய்வாம்சம் மிகுந்த வாழ்க்கையை உங்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று அந்த வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ரெய்கி ட்ரெய்னர், ஹோமியோபதி மருத்துவர், டாரட் ஜோதிட நிபுணர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. ஸ்கைப் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியமா. வணக்கம் நற்பவி. வணக்கம் நற்பவிமா. நற்பவி நற்பவி நற்பவி, வாழ்க வளமுடன். வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவனே தேவி முந்தன் திருவடிகள். தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வணக்கம் சரண்யா, சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம். ஆன்மீக மனம் கமட இன்றைய நிகழ்ச்சி அழகா துவங்கி இருக்கோம். சென்ற நிகழ்ச்சியில நீங்க சொன்னீங்க, எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும், அதே காலையில எழுந்து வேலை பண்ணணும், இறைவனை வழிபாடு செஞ்சாலே நிச்சயமா இறை அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. எனக்கு ஒரு சந்தேகம் தோணுதுன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அதே காலையில அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நேரத்துல எழுந்து இறைவனை எவ்வளவுதான் மனம் உருகி வேண்டினாலும், இல்ல அவங்க கடமையே கண்கண்ட தெய்வம்னு கடமையை செய்ய துவங்கினாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது ஒரு காணல் நீர் மாதிரி தானே இருக்கு. இதற்கு என்ன காரணம் அம்மா? நிச்சயமாம்மா, அதாவது தேர்வு எழுதுறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது இல்ல, இத புரிஞ்சுக்கணும். அதாவது யாரெல்லாம் அதுல புலமை பெற்று ஒரு விஷயத்துல வந்து சிறந்த ஒரு அறிவோட இருக்காங்களோ அவங்கதான் அந்த தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. அதனால இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்ற இந்த ஆகாச வேலையில நம்ம வந்து எப்படி வழிபடணும், எப்படி நம்மள எண்ணங்களை வந்து ஆழ்மானதுல பதிய வைக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை தெரிஞ்சிக்கும் போதுதான் நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வெற்றி ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் கொண்டு வர முடியும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம அதிகாலையில வந்து இந்த தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அப்ப அந்த இடத்துல தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்தோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு மல்லிகையின் மொட்டை அளவுக்குதான் இருக்கணும், சின்னதா எரியணும். அப்ப அந்த தீபத்தை அது போல தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்தை பார்த்து உங்களோட விஷயங்கள்ல வந்து என்னென்ன இன்றைய ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா சக்சஸ் ஆரம்பிக்கணும். நம்மளோட விஷயத்த சக்சஸ் பண்றதுக்கு இன்னைக்கு என்னென்ன நம்ம வேலைகள் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் சிறப்பா நடந்து முடிஞ்ச மாதிரி மார்னிங் அந்த அதிகாலையில ஆகாச வேலையிலே அந்த தீபத்துக்கிட்ட நம்ம சொல்லணும், மனசுல வந்து பதிய வைக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள சொல்லிட்டு அந்த நடந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்தா நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மகிழ்ச்சியோட அந்த உணர்வுகளை கொண்டு வரும்போது நிச்சயமா பிரபஞ்ச பேராற்றல் நம்ம வாழ்க்கையில அனைத்து சிறப்புகளையுமே கொடுக்கும். இதனால வந்து நம்ம வந்து வழிபடுற முறைகளை தெரிஞ்சுட்டு அதன்படி ஃபாலோ பண்ணும்போது தான் சிறந்த வெற்றி. அனைவருமே 100 பேர் எழுதுறாங்க எக்ஸாம்னா 100 பேருமே முதல் மாணவர்களா வர முடியும், 100 பேருக்குமே 100% வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பதிய வைக்கிறேம்மா. நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. எனக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு பொறுப்புங்கிற அந்த சாவியை வந்து இறைவன் கிட்ட ஒப்படைச்சாலே நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி கதவுகள் திறக்கும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க உங்க கேள்விகள். அம்மாட்ட கேளுங்க, ஸ்கைப் வாயிலாக அம்மா காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க. மதுரைல இருந்து பேசுறேன் மேடம். தாராளமா தீபம் ஏற்றி அவர் வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் விட்டுட்டு போயிருக்காரோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கம்மா. இதுக்கெல்லாம் ஆசாரங்களை பாக்காதீங்க, உங்க மனசுதான் முக்கியம். நிச்சயமா பிரார்த்தனை பண்ணலாம், சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.
அம்மா எல்லாருமே என்ன தேடுறாங்கனாக்க பணம் அப்படிங்கிற ஒரு மூன்று எழுத்து விஷயம் கூட இருந்தாலே வெற்றிங்கிற மூன்று எழுத்து நம்மை தேடி ஓடி நாடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அதனால எல்லாரும் தேடி ஓடுற ஒரு விஷயமா இந்த பணம் இருக்கு இல்லைங்களா. இந்த பணம் நம்ம கிட்ட கொட்டோ கொட்டுன்னு கூரையை பிச்சுட்டு கொட்டணும். அதற்கு உரித்தான வாஸ்து பகுதி எது? நாங்க எங்க வீட்டுல என்ன சேஞ்சஸ் பண்ணாக்க பணம் எங்களை தேடி ஓடி வரும். நிச்சயமாங்கம்மா, அதாவது வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதி தான் பண வரவுக்கு உண்டான பகுதி. குருவோட ஆதிக்கத்துல உள்ள இந்த வடகிழக்கு பகுதியில உள்ள வடக்கு கிழக்குல உள்ள உச்சத்துல உள்ள ஜன்னல்களை 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைக்கும் போது அந்த இடத்துக்குள்ள அந்த ஈசான்யம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அந்த வைப்ரேஷன் அந்த சக்தி வந்து வீட்டுக்குள்ள நிறைய ஆரம்பிக்கும். நிச்சயமா அந்த இடத்துல வந்து உடனே பணம் நிறைய ஆரம்பிக்காது. அந்த இடத்துல உள்ள நபர்களுக்கு அந்த உற்சாகம், வேலை செய்யணும், நல்லா உழைக்கணும் அப்படிங்கிற நேர்மையான முறையில உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அதன் மூலமாக கடுமையான உழைப்பு, சிறந்த வெற்றி, நிறைய பணம், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த வடகிழக்கு பகுதி கொடுக்குமா. வாஸ்துப்படி வடகிழக்கு சிறப்பா வைக்கும் போது நிச்சயமா இந்த இடத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மை தேடி ஓடி வரும். நன்றி, வாழ்க வளமுடன். வரம் போன்ற தகவல் சொன்னீங்கம்மா. இதே மாதிரி இன்னும் நிறைய வரங்கள் உங்களுக்கு தேவையா? கவலையே வேண்டாம். நற்பதி வரம் தி சரவணாதேவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேடமுடைய நிறைய அற்புதமான விளக்கங்களை நிறைய தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கைய வாழுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்குள்ள ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ஓகே அம்மா, பணம் மட்டும் கூட இருந்தா போதுமா? குணமும் வேணும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு வந்து பணம் நிறைய இருக்கு, கொடுக்கறதுக்கு மனசு இல்ல, பணம் இல்லவே இல்ல, கொடுக்க நிறைய மனசு இருக்கு, இந்த டைலமா நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கு இல்லைங்களா? இதற்கு உங்களுடைய தீர்வு என்ன? நிச்சயமா எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எந்த விஷயமுமே, அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான மனசு நமக்கு வந்துச்சு அப்படின்னாலே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம் நம்மளே. அதனால வந்து ஒரு வெற்றியை நம்ம கொண்டு வரணும், பண வரவை அதிகப்படுத்தணும் அப்படின்னா பணத்தை கதுக்கி வச்சா நிச்சயமா பணம் பெருகாது. பணத்தை ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கணும், விடணும், ரொட்டேஷன் ஆகிறது விடணும். அதே மாதிரி ஒருத்தர் பணம் கொடுக்கும் போது ஐயையோ என்னை விட்டு போறியே அப்படின்னு நினைக்காம எந்த விஷயத்துக்கு பணம் கொடுத்தாம கொடுக்கும் போதுமே மனசார சந்தோஷமா கொடுக்கணும். உதவிகள், தான தர்மங்கள் அதிகமா பண்ணணும். நிச்சயமா அவங்களோட ராசிக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த கோரையில எந்தெந்த டைம்ல அந்த தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தா மிக சிறப்புகளை நம்ம அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட நற்பவி வரம் தி சரவணாதேவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய கருத்துக்கள் கொடுத்துட்டு இருக்கேன். நேர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையை வெற்றியடைய வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? എന്റെ വീട് ഇരിക്കുന്ന വടക്ക് നോക്കി അമ്മ കേറി വരുന്ന സിറ്റ് ഔട്ട്, അത് കഴിഞ്ഞ ഒരു ഹോള്, ഹോളിന്റെ സെന്ററിലെ വാതിൽ ഇരിക്കുന്നത് മറ്റേ ഹോളിലേക്ക് കിടക്കാൻ, അതിന്റെ റൈറ്റ് സൈഡില് മീൻ തൊട്ടി വെച്ചിരിക്കുന്നത്, അതിന്റെ ലെഫ്റ്റ് സൈഡിൽ കുറച്ചും കൂടി കഴിഞ്ഞാൽ അവിടെ പൂജാമുറിയാണ്. അപ്പൊ അത് കാരണം സെന്ററിലാണ് ഇപ്പോ മീൻ തൊട്ടി വെച്ചിരിക്കുന്നത്. അത് നല്ലതാണോ കെട്ടതാണോ അമ്മ? அதாவது நல்லது கெட்டதுன்னு பாக்குறத விட்டுட்டு சார், நீங்க வந்து உங்க வீட்டோட தென்கிழக்கு பகுதியில இந்த மீன்துறை தட்டிய வச்சுக்கிறது தான் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி சிறப்புகளை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதனால வீட்டோட தென்கிழக்கு எந்த இடத்துலன்னு பார்த்து நீங்க கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்னதா மீன் தொட்டி வைங்க. அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கோல்டன் பிஷ்ஷுக்கும் ஒரே ஒரு கருப்பு நிற மீனும் எப்போ விடணும்னு சொல்லியிருக்கேன். அது போல அமைச்சு வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள். இந்த நல்ல ஒரு விஷயத்தை இந்த அதிகாலையில மக்களுக்கு கொடுமை சேர்த்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நான் பட்டுக்கோட்டில இருந்து பேசுறேம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, நம்ம வந்து ஒரு நற்பவி நற்பவி நற்பவிமா நற்பவி 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 சொல்லுங்க. நற்பவி நற்பவிமா வணக்கம்மா. வணக்கம்மா சொல்லுங்க. நான் பட்டுக்கோட்டில இருந்து யசோதா பேசுறேங்கம்மா. நல்லது சொல்லுங்கம்மா. அம்மா நம்ம அடுத்த கட்டம் வந்து ஒரு சுபுச்சமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னம்மா செய்யணும் அதை மட்டும் சொல்லிடுங்கம்மா. நிச்சயமா சொல்றேன். உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுனாவே நிச்சயமா அதுக்குண்டான வாய்ப்புகளை இயற்கை கொடுக்கும்.
இந்த இடத்துல இன்னைக்கு சொன்ன முக்கியமான ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. அதிகாலை நேரத்துல ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபம் வந்து ஒரே டைம் கேட்டுங்க, 4 to 6, ஒரு 4:30 4:45 4:45 அந்த தீபம் தீபத்தை ஏற்றிட்டு சின்னதா மல்லிகை ஓட்டு மாதிரி அந்த தீபம் எரியணும். அந்த தீபத்துல ஒரு வசம்பு போடுங்க. வசம்பு போட்டுட்டீங்கன்னா அந்த இடம் வந்து அந்த எண்ணெய் வந்து செழிப்பு எண்ணெயா மாறிடும். வசம்பு போட்டிருக்கு அந்த எண்ணெயில போட்டுட்டு சிகப்பு கலர் திரி போட்டு அந்த தீபம் ஏற்றி மல்லிகை ஒட்டு மாதிரி சின்ன தீபமா எரியட்டும். அந்த தீபத்தை பார்த்து உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கீங்க. அடுத்த கட்டம்னா என்ன, எந்த விஷயத்துல நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறத தீர்க்கமா திடமா முடிவு பண்ணிட்டு அந்த தீபத்துக்கிட்ட அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா இறையாற்றல் அந்த விஷயத்த 100% உங்களுக்கு பாரா பண்ணி கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி 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 நற்பவியை சாண்டிங் பண்ணுங்க. அனைத்து விஷயங்களிலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி, அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சீனிவாசன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். நற்பவி சொல்லுங்க. அம்மா பணம் சேரவே மாட்டேங்குமா, எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிட்டே இருக்கு, கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. வீட்டுக்கு பணம் நிறைய வந்துட்டே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்டே நம்ம சொல்லியாச்சு, வடகிழக்க சரி பண்ணி வைங்க அப்படின்ட்டு. இப்ப வந்த பணத்தை சேமிக்க கூடிய வாஸ்து பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட தென்மேற்கு பகுதி. தென்மேற்கு பகுதியில என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. பணம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாம செலவாகுது அப்படிங்கும் போது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்க்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்க. உங்க இந்த விஷயத்த யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்கெல்லாம் உங்க வீட்டோட தென்மேற்கு பகுதியை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் உங்களுக்கு அறிவுறுத்துது. அப்ப உடனே அந்த பகுதியை சரி பண்ணி பணம் சேமிப்ப கிடங்கு, ஒரு பணம் சேமிப்பு கிடங்குதான் ஒவ்வொரு வீட்டோட தென்மேற்கு மூலையும். அப்ப அந்த இடத்துல எதை சேமித்தாலும் அது பல மடங்கா பருகும். ஆனா எல்லாருமே அதிகமா பண வரவுல சிரமம் உள்ள பண வரவு வந்து அது வந்து சேமிக்க முடியாம தடுமாறுற ஒவ்வொரு வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பழைய சாமான்களை தான் அடைச்சி வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நெகட்டிவிட்டி அதிகமாகும் போது அந்த இடத்துல பண வரவு எவ்வளவு வந்தாலும் அதை வந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. அந்த வர்ற பணம் வந்து தேவையில்லாத செலவுகளா மாறுவதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால வந்து ஒவ்வொரு வீடுகளோட தென்மேற்கு பகுதியும் சரி பண்ணி வாழ்க்கையில் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே கொண்டு வாங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா மனம் பணம் குணம் இதெல்லாம் இருந்தா மட்டும் போதுமா? உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு அன்னைக்கே சொல்லிருக்காங்க இல்லைங்களா? நாங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணுமா, அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமா ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளோட தென்கிழக்கு பகுதி தான் வந்து இந்த இடத்துல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல வந்து தென்கிழக்குல எப்பவுமே கிச்சன் அமைச்சுக்கிறது சால சிறந்த விஷயம். சில வீடுகளை தெற்கு பார்த்த வீடுகளா இருந்தா வடமேற்குல அமைச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த தென்கிழக்கு பகுதியை எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் நம்ம சொல்லிட்டுதான் இருக்கோம். அது போலவே நம்ம தென்கிழக்குல என்னெல்லாம் இருக்கு, செப்டிக் டேங்க் வந்து சில இடங்கள்ல போட்டிருக்காங்க, இது மாதிரி கட்டான அமைப்பு இருக்கு, மாடிப்படிகளை தவறா அமைச்சிருக்காங்க, உள்மூல படிக்கட்டு போட்டிருக்காங்க, இதெல்லாம் தவறான அமைப்புகள். இதெல்லாம் நிச்சயமா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிடணும். எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை அவங்க உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அதுக்கு உண்டான முழுமையான தீர்வை எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். இந்த இடத்துல வந்து அதை தாண்டி வந்து நீங்க வந்து நான் ஒரு மாற்றுமுறை மருத்துவராக சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்களா, பசித்தால் தான் சாப்பிடணும். பசிக்கும் போது நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் உணவை உதடு மூடி நல்லா மென்று சாப்பிடுறதும், சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிறதும் அந்த டைஜஷனை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து செரிமானம் டைஜஷன் தான் வந்து நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய உடலுக்கு வரக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த இடத்துல எவ்வளவு பெரிய நோய்கள்ல நீங்க இருந்தாலுமே சரி இந்த சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதாவது பசிச்சாதான் சாப்பிடணும், டைமும் அதாவது கடிகாரம் உள்ளுக்கும் உங்க வயிற்றுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு ஆர்கன் பிளாக் ஓடிட்டு இருக்கு. அப்ப வந்து அந்த ஆர்கன்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பண்ணும்போதுதான் நிச்சயமா நமக்கு வந்து இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேம்படுவோம். அதனால வந்து நீங்க வந்து பசித்தால் உணவு, தாகம் எடுத்தால் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இது போல நிறைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களையும் ஹீலிங் சம்பந்தமான அதாவது நோய்கள்ல தீராத தீவிரமான நோய்கள் இருக்கவங்களுக்கு பிராணி ஹீலிங்
தானா வைலட் ஹீலிங் மூலமா எப்படி எல்லாம் வந்து அந்த நோய்களை குணப்படுத்த முடியும், இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நற்பவி வரந்தி சரணாதேவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல்ல உங்களுக்கு நிறைய தகவல்கள் வரும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில சிறப்படையக்கூடிய விஷயங்கள் நிறைய கொடுத்து இருக்கு இயற்கை அன் மூலமாக. இதெல்லாம் பயன்படுத்தி நேயர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்க. நிச்சயமாமா, பசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாலே ஆரோக்கியம் தானா நம்மை தேடி ஓடி வரும் அப்படின்னு சொன்னீங்க. சமையலறை சாப்பாடுன்னு சொல்லும் போது இல்லத்தரசிகள் சார்பாக ஒரே ஒரு கேள்வி அம்மா, நாங்க என்னதான் யூடியூப் சேனல்ல பார்த்தாலும் எங்க பாட்டி சொன்னது அம்மா சொன்னதை கேட்டு சமைச்சாலும் கூட உணவு ருசிக்க மாட்டேங்குதே, அப்படியே அந்த சுவை இருந்தாலும் கூட சாப்பிடுறவங்க மனசு மகிழ மாட்டேங்குது, நல்லா சமைச்சிருக்க சூப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரமாட்டேங்குது, அந்த வரம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வரம் கொடுங்கம்மா. நிச்சயமா, அதாவது அந்த இடத்துல உணவு சமைக்கும் போது நம்ம என்ன மனநிலையில இருக்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். நம்ம கிட்ட அதாவது சமைக்கிறவங்களோட எனர்ஜி தான் மனசுக்குள்ள இது மாதிரி எல்லாம் நம்ம வந்து நினைச்சுட்டேன், நம்ம நேரத்துக்கு சமைச்சா அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தோட சமைக்கும் போது நிச்சயமா நீங்க என்னதான் பிரமாதமா நீங்க யூடியூப் பார்த்து அதெல்லாம் கரெக்டா பண்ணா கூட அந்த டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா கிடைக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க வந்து சமைக்கும் போது நற்பவி அப்படின்னு சொல்லி சாண்டிங் பண்ணிட்டு சமைங்க, நல்ல பழங்களை அனுபவி அப்படிங்கிற அந்த எனர்ஜி அந்த உணவுல போகும், எல்லாருமே பாராட்டுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எனக்கு திரும்ப எல்லாருமே கால் பண்ணி சொல்லுங்க. நிச்சயமா நற்பவி சொல்லிட்டே சமைங்க, பிரம்மாண்டமான ஒரு ருத்தியான உங்களை எல்லாரும் பாராட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கறது இந்த நற்பவி. அது எந்த விஷயத்துல இருந்தோம் நற்பவி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போங்க, அந்த காரியம் சக்சஸ் ஆகும். நற்பவி சொல்லிட்டு ஒரு பொருள் வாங்குங்க, அது நல்லா சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த நற்பவி அப்படிங்கிற வார்த்தை வந்து மிக சிறப்பான ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கிற ஒரு விஷயம். அதனால வந்து வார்த்தையை நற்பவியை பயன்படுத்தி அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. நிச்சயமா, மண்ணிலேருந்து நாங்கள் நற்பவின்னு சொல்லி சமைக்கிறோம், சமைச்சு அசத்த போறோமா. மிக்க நன்றி, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நாங்க கிழக்கு பத்திர ஒரு வாசல் இருக்கு, வடகிழக்குல ஒரு வாசல் இருக்கு மேம், இருக்கலாமா? அது போல வடகிழக்குல இருக்கிற வாசலை மட்டும் வச்சுக்கோங்கம்மா. கிழக்குல வந்து நீங்க எந்த இடத்துல வாசல் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம நேரடியா வந்து பாக்காம அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. வடகிழக்குல உள்ள வாசல் ஒண்ணு போதும், அதை மட்டும் வாசல் உச்ச வாசல் வச்சு அதுக்கு வடக்கு கிழக்கு ரெண்டு பகுதியிலையும் ஜன்னல் வச்சு 24 மணி நேரமும் 365 நாள் திறந்து வைங்க. அந்த வாசலுக்கு வாசல ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணி தலைவாசல் பூஜை, அதாவது மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த இடத்துல நல்ல ஒரு அரிசி மாவுல கோலம் போடுங்க. ஒவ்வொரு வீடுகள்லயும் உங்க வாசலுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போடுங்க, எறும்புகளுக்கு உணவு போடுங்க. அவங்கதான் உங்களோட முன்னோர்கள், உங்க வாசல்ல காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த எறும்புகளுக்கு அந்த உணவுகள் கொடுக்கும் போது மிகப்பெரிய தானம் அது, அந்த வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுக்கிற ஒரு விஷயம். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க, இணைப்புல இருக்கீங்க? ஓகே அம்மா, எங்க எல்லாருக்கும் டிப் ஃபார் தி டேயா ஏதாவது ஒன்னு சொல்லுங்கம்மா. நிச்சயமாம்மா, அதாவது இப்ப நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், ஒரு வரவு அதாவது ஒரு வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வீட்டோட வடகிழக்கு பகுதி சிறப்பா அமைச்சிக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து வடகிழக்கு பகுதியில உள்ள உச்ச வாசலாக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற பகுதிகளில் மற்ற திசைகள்ல உச்ச வாசல் வச்சிருந்தாலும், அந்த வடகிழக்கு பகுதியில உள்ள ஜன்னல்களை, அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் அந்த ஜன்னல்களை 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைங்க. அந்த ரூமை வந்து ரொம்ப லேசா சுத்தமா வச்சிருக்கீங்க வச்சுக்கீங்க. அந்த இடத்துல வந்து குழந்தைங்களை படிக்க உட்காருவீங்க. இப்பெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருந்தா கூட அந்த இடத்துல உட்கார்ந்து குழந்தைங்களை அந்த ஆன்லைன்ல கூட படிக்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா, நிச்சயமா இந்த நிறைய டிவி பாக்குறது, மொபைல்ல வந்து நிறைய சர்ச் பண்ணிட்டு விளையாடி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது, இதெல்லாம் அதிக ஒரு அடிக்ஷன் எல்லாம் குழந்தைங்க நீ போயிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எல்லாம் வெளியில கொண்டு வர ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த வடகிழக்கு பகுதி. அதனால வடகிழக்கு பகுதி எப்பவுமே படிப்புக்கு படிப்பு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது சரஸ்வதி வந்துட்டு அக்கா வந்துட்டா மகாலட்சுமி தானா பின்னாடியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம வந்து செல்வ வளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட பல மடங்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கல்விக்கு கொடுக்கணும். அப்ப அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒவ்வொரு வீடுகள்ல உள்ள குழந்தைகளும் மேம்படணும், மிக சிறப்படையணும். நினைத்த காரியம், அதாவது நினைத்த விஷயங்களை எந்த எஜுகேஷன்ல அவங்க எந்த எல்லையை ரீச் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நிச்சயமா ரீச் பண்ணுவாங்க. இந்த ரீச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அடிக்கடி சேட் பண்ணுங்க. குழந்தைங்க வந்து ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா நிச்சயமா எஜுகேஷன்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்க இந்த வடகிழக்கு பகுதியில படிக்கும் பொழுது. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசும், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. ராஜேஸ்வரி வணக்கம், சொல்லுங்க. என்னதான் அந்த வீடு வந்து வாஸ்துப்படி கொஞ்சம் சரியாக இருந்தாலுமே கூட நிச்சயம் உங்களுக்கு பலன் அளிக்காது. எதிர்காலத்துல இந்த எண்ணங்கள் தான் உங்க, அதாவது எண்ணம் தான் வாழ்க்கை. அப்போ வந்து இந்த வீட்டை மாத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறதா இருக்கும். அதனால வீட்டை மாத்திக்கங்க. இந்த வீடு நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். அடுத்தவங்களோட பொருளுக்கு நம்ம அதை வந்து அதுக்கு வந்து கருத்து சொல்றது தவறான விஷயம். அதனால வந்து இந்த வீட்டை மாத்திக்கங்க. இதை விட சிறப்பான வீடு, நல்ல வீடு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பாரு அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நல்ல தம்பி பேசுறேன் மேடம், சேலையூர். சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. சரி மேடம், வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் சேலையூர்ல இருந்து பேசுறேன், தாம்பரம். நல்லதுங்க சார், சொல்லுங்க. நல்ல தம்பி, சரிங்க. இப்ப வந்து இந்த தென்கிழக்கு பகுதியில போர்ட்டிக்கு வருது, அந்த போர்ட்டிக்கு உள்ள கடை மாதிரி கட்டி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கார் விட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த மாதிரி எந்த வீடுகள்ல எந்த பகுதியிலுமே ஒரு பகுதியை கட் பண்ணியோ ஒரு போர்ட்டிக்கோ கடையாவோ அமைக்கிறது தவறான அமைப்பு, அது சரியில்லை சார். அந்த மாதிரி அமைக்கிறத தவிர்க்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பதி அழைப்பிற்கு நன்றி. நற்பவி அம்மா, நாங்க எல்லாருமே சிறப்பான, ஆனந்தமான, ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பட்டியலிட்டு எங்களுக்கு சொன்னீங்க அம்மா, மிக்க நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறப்பார்ந்த நன்றிகள். நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் சரண்யாவுடன் நேரலையில். அது போலவே நம்மளோட யூடியூப் சேனல் நற்பவி வரம் டி சரவணாதேவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் பாருங்க. உங்க வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் வெற்றியடைய மிக சிறப்பான தகவல்களை இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி.